தனித்து இயங்க முடியாமல் முதல் எழுத்துக்களோடு, அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இவற்றோடு சார்ந்து இயங்கக்கூடியது தான் சார்பு எழுத்துக்கள். இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் முதல் 3 வகைகளை ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒற்று அளபடை, அதை பற்றி பார்க்கலாம். அளபடையில் 2 வகை இருக்குது, ஒன்று உயிர் அளபடை, இன்னொன்று ஒற்று அளபடை. இந்த ஒற்று அளபடை அப்படிங்கிறது என்னென்னா, செய்யுளில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் தனக்குறைய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கக்கூடியது இந்த ஒற்று அளபடை. எல்லா மெய்யெழுத்துக்களுமே வந்து அளவெடுக்கிறது இல்லை. அளபெடுக்கக்கூடிய ஒற்றெழுத்துக்கள் எது எதுனா 11. அந்த 11 ஒற்றெழுத்துக்கள் என்னென்னங்கிறத இந்த படத்தில் பார்க்கலாம். ஞன நமன வா யா லா லா மற்றும் ஆயுதம், இந்த 11 ஒற்றெழுத்துக்களுமே அளபெடுக்கும். அளபெடுக்காத 6 ஒற்றெழுத்துக்கள் என்ன அப்படின்னா, கசட தபர அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள் யாருமே அளவு எடுக்காது. ஒற்றளபடை சொல்லுக்கு இடையிலும் வரலாம், கடைசியிலும் வரலாம். இந்த எடுத்துக்காட்டுகளில் பார்க்குறபடி, இலங்கு வெண்பிறை அப்படிங்கிறதுல ஒற்றளபடை சொல்லுக்கு இடையில் வருது. எங்கிறைவனுலன் என்பாய், இதில் சொல்லுக்கு இறுதியில் வருது. எக்கிலங்கிய கையராய் அப்படிங்கிறதுல ஆயுத எழுத்து சொல்லுக்கு இறுதியில் அளவெடுத்து வருது. ஒற்றளபடை அப்படிங்கிற சார்பு எழுத்து இந்த விதமாக பயன்படுத்தப்படுது. அடுத்த பதிவில் குற்றியலோகரம் அப்படிங்கிற சார்பு எழுத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.